வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி தமிழ். நம்ம சிஎஸ்சி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம எப்பயுமே பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோ தான் போட்டிருக்கோம். இப்போ என்ன, சில நண்பர்கள் வந்து என்கிட்ட ரொம்ப கேட்டுட்டு இருந்தாங்க, நம்ம டிடிஹெச் இருக்குல்ல டாடா ஸ்கைல வந்து சேனல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் கேட்டுட்டு இருந்தாங்க. முந்தி பார்த்தீங்கன்னா, அது நீங்கள் டாடா ஸ்கை அப்ளிகேஷன் போகணும், இல்லைன்னா tataskai.com போய் ஆன்லைனில் போய் சேஞ்சஸ் பண்ணணும். அதுக்கு ஓடிபி லோட்டல் லோஸ்க்கு அதெல்லாம் இருக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாதாரணவங்களுக்கு பண்ண முடியாது. இப்போ வந்து அதை வந்து சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்கைல வந்து வாட்ஸ்அப் கஸ்டமர் கேர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மூணே மூணு விஷயம் இருக்கணும். முதல்ல வந்து உங்ககிட்ட நீங்கள் டாடா ஸ்கைல வந்து மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அந்த மொபைல் நம்பரில் வாட்ஸ்அப் இருக்கணும், அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும், ரைட்டா? அது கூட இந்த டாடா ஸ்கை கஸ்டமர் கேரோட வாட்ஸ்அப் நம்பர் உங்ககிட்ட சேவ் பண்ணியிருக்கணும். இந்த மூணு விஷயம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சிம்பிளாக பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அந்த டாடா ஸ்கையோட கஸ்டமர் கேர் நம்பர் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அந்த நம்பர் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது நீங்கள் உங்கள் டிவி டிஸ்பிளேலையும் ஷோ ஆகும், அதே நம்பர் தான். அதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உங்கள் செட்டாபாக்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண நம்பர்லேருந்து ஒரு ஹாய்னு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். அந்த ரிப்ளையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கெட் எனி குயரி ரிலேட்டட் யுவர் டாடா ஸ்கை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரிப்ளை ஒன்றுன்னு போட்டு பேக் அண்ட் சேனல்ஸ் போட்டிருக்காங்க. ரிப்ளை 2 வந்து பில் அண்ட் ரீசார்ஜ்னு போட்டிருக்காங்க. ரிப்ளை 3 வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ரிப்ளை 4 வந்து அக்கௌண்ட் சேஞ்சஸ் அண்ட் பின்ஸ் அந்த ஆர்டர் போடுறது வச்சுருக்காங்க. ரிப்ளை 5 சொல்லி நியூ கனெக்ஷன் அண்ட் அப்கிரேட் செட்டாப் பாக்ஸுக்கு பண்ணிக்கிறதா இருந்தால் பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா உங்களுக்கு tataskai.com கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ எப்படின்னா, ஒரு சேனல்ஸ் எப்படின்னா ஒரு சிங்கிள் சேனல்ஸ் வந்து எப்படி உங்கள் இதில் ஆட் பண்ணலான்றதை பற்றி பார்ப்போம், ரைட்டா? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்னு கொடுத்து என்டர் கொடுக்குறேன். அதுக்கு என்ன ரிப்ளை வருதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, டூ நவ் யுவர் பேக் டீட்டெயில் ரிப்ளை பேக்னு போட்டிருக்கு. டூ ஆடட் சேனல் ரிப்ளை ஆடட் ஸ்பேஸ்ன்னு போட்டு சேனல் நம்பர். எப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன பேக்கேஜ்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் போய் பேக்குன்னு இதே மாதிரி பேக்னு டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த பேக்கேஜில் இருந்தீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லிவிடும். இப்போ பார்ப்போம். இப்போ நான் பேக்குன்னு சொல்லி பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். மெசேஜ் சென்ட் ஆயிடுச்சு. எனக்கு அடுத்து ரிப்ளை வந்துடுச்சு. என்னோட டாடா ஸ்கை கஸ்டமர் ஐடி போட்டு கரண்ட் பேலன்ஸ் என்ன இருக்கு, மந்த்லி பேலன்ஸ் மந்த்லி ரீசார்ஜ் எவ்வளோ, நெக்ஸ்ட் ரீசார்ஜ் எவ்வளோ அப்படின்றது நம்ம பேக்கேஜ் என்னன்றது இதில் காட்டிடுச்சு, ரைட்டா? இது வந்து பேக் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்ஷன், ரைட்டா? இப்போ வந்து நான் மறுபடியும் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டில் இருந்து பேக் அண்ட் சேனல் மதம் வந்த மாதிரி திருப்பி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ரெண்டாவது ஆப்ஷன், இப்போ வந்து இதில் ஒன்று கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ மறுபடியும் எனக்கு சேனல்ஸ் ஆட் பண்ணுறது வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் சேனல்ஸ் ஆட் பண்ணணும்னா ADDன்னு கேப்டல்ல டைப் பண்ணிவிட்டு அதோட சேனல் நம்பர் என்னமோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் போட்டுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சேனல் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ADDன்னு கேப்டல்லெட்டர் டைப் பண்ணிவிட்டு 1000 ஒரு ஏதாவது ஒரு சேனல் நம்பர் நீங்கள் பார்த்துங்க, 1584 நான் ஒரு சேனல் நம்பர் கொடுக்குறேன். சேனல் நம்பர் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். நல்லா பார்த்துங்க, ADDன்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு 1584 நான் சேனல் நம்பர் கொடுத்து அனுப்பியிருக்கேன். இந்த சேனல் இருந்துச்சுன்னா அந்த சேனல் என் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்து பாருங்கள். தேங்க்யூ யுவர் ரெக்வஸ்ட் ட்ராவல் எக்ஸ்பி தமிழ் வில் பி ஆடட் அப்படின்னா, இந்த நம்பரில் வந்து ட்ராவல் எக்ஸ்பின்ற தமிழ் சேனல்ஸ் வந்து இருக்குது, அது வந்து வில் பி ஆடட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெசேஜ் வந்துருச்சு. இது வந்து சேனல் ஆட் பண்ணுற மெத்தடு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹாய் மெசேஜ் போட்ட உடனே உங்களுக்கு இந்த மெசேஜ் வரும். அதில் பேக்கேஜ் சேனல் பேக்கேஜ் அண்ட் சேனல்ஸ்க்கு வந்து ஒன்று ப்ரெஸ் பண்ண சொல்லுவோம். நீங்கள் ஒன்று ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது இந்த மெசேஜ் வரும். இதில் வந்து பேக்குக்குன்னு பேக்னு டைப் பண்ணணும். சேனல் ஆட் பண்ணுறதா ADDன்னு ஆட் பண்ணி ஸ்பேஸ் விட்டு சேனல் நம்பரை கொடுக்கணும். இப்போ நான் ADDன்னு ஆட் பண்ணி ஸ்பேஸ் விட்டு சேனல் நம்பர் கொடுத்து இந்த ட்ராவல் எக்ஸ்பி பேக் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு சேனலை ட்ராப் பண்ணணும் அப்படின்னும் போது அதை என்ன செய்யணுன்றது இங்கே பார்த்துங்க, DROP ட்ராப்னு டைப் பண்ணிட்டு அதே சேனல் நம்பர் 1584 இப்போ நான் ஆட் பண்ண அதே சேனல் நம்பரை நான் ட்ராப் பண்ணுறேன், ரைட்டா? இந்த சேனலை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ஆட் ட்ராப்னு கொடுத்துட்டு 1584 சொல்லி நான் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ரிப்ளை வரும், பார்த்துக்கோங்க.
யுவர் ரெக்வஸ்ட் அண்ட் டிரா தமிழ் யுவர் ரெக்வஸ்ட் டிரா டிராப் டிராவல் எக்ஸ்பிட் தமிழ் வில் பி ப்ரொசீட் இன் ஃபியூ ஹவர்ஸ் ரைட்டா. நான் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை வந்து இப்போ நான் டிராப் பண்ணியிருக்கேன். இது நல்லா புரிஞ்சுக்கல. ஆட் பண்ணுறதுக்கு ஏடிடின்னு போட்டு ஸ்பேஸ் விட்டு சேனல் நம்பர் போடணும். டிராப் பண்ணுறதுக்கு டிஆர்ஓபின்னு கொடுத்து அந்த ஸ்பேஸ் விட்டு சேனல் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் வந்து உங்கள் கரண்ட் பேக்கேஜ் ஏதோ மோடு சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா மோடிஃபை மோடிஃபைக்கு வந்து எம்ஓடி அப்படின்னு கொடுத்து அனுப்புங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பிளீஸ் கிளிக் ஹேர் டு சேஞ்ச் யுவர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சேனல்ஸ் பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி அதுலயே இருக்கும். நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து சிம்பிள் மெத்தட் ரைட்டா. இது வந்து அந்த இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா பேக்கேஜ் தெரிஞ்சுக்கிறது, சேனல் ஆட் பண்றது, சேனலை டிராப் பண்றது, நம்ம சேனலை மோடிஃபை பண்றது, பேக்கேஜை மோடிஃபை பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் சேனல்ல வந்து உங்களுக்கு சேனல் வரலனாலும் இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க, ஒரு வாரம் ஓடாமல் வந்து ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு சேனல் வந்திருக்காது, அதை ரீப்ரெஸ் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் போடுறேன். அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிப்ளை வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். அதில் வந்து பேக்கேஜ் அண்ட் சேனல், பில் அண்ட் ரீசார்ஜ், டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அக்கௌண்ட் சேஞ்சஸ், பின்ஸ், நியூ கனெக்ஷன். இதில் வந்து நான் மூணாவது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் மூணுன்னு கொடுத்து ஓகே கொடுக்குறேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ல என்னென்ன வருதுன்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்கில் அப்ளே வியூ யுவர் ஃபேவரட் சேனல், உங்களால் சேனல் வந்து பார்க்க முடியலையா, உங்களுக்கு வந்து சேனல் ஓடலை, உங்கள் செட்டப் பாக்ஸ் வேலை செய்யலைன்றது ரீப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன். எப்படின்னா வெறும் ரீப்ரெஸ்ன்னு டைப் பண்ணி கொடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு சேனல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஓடிடும். அதே மாதிரி உங்களுக்கு அடிஷ்னலாக ஏதாவது உங்களுக்கு ஃபேவரட் சேனல் வந்து அடிஷ்னலாக பண்ணியிருப்பீங்க, அந்த பேக் ஆட் ஆகலை அப்படின்னாலுமே எஸ் ஆர்ன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு கொடுத்தீங்கனாலே வந்துடும். அதே மாதிரி சிக்னல் இல்லைன்னா நோ சிக்னல்னு சொல்லி டைப் பண்ணிட்டு கொடுத்தீங்கனாலும் அதுக்கான சொல்யூஷன் வந்துடும். அதே மாதிரி ஸ்டேட்டஸ் நீங்கள் ஏதாவது ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு WOQ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாவே போதும். இப்போ அடுத்த மெயின் மெனுக்கு போகிறதுக்கு MENU மெனுன்னு டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தாலே போயிடும். ஓகேவா. இதுல வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இது வந்து நீங்க எப்படி யாரு வேணாலும் இதை நீங்க சேனல்ல ஆட் பண்ணிக்கலாம், அதை டிராப் பண்ணிக்கலாம், உங்க பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் எவ்வளவு இருக்கு எவ்வளவு டேட்டுன்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்க மொபைல் நம்பர் இதுலயும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுல மொபைல் நம்பர் வேணும்னாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கொடுத்துறாங்க. டாடா ஸ்கை பொறுத்த அளவுக்கு ஃபுல் சப்போர்ட்டும் வாட்ஸ்அப்லயே வந்துருக்கு. கஸ்டமர் சப்போர்ட் வாட்ஸ்அப்லயே வந்துருக்கு. நீங்க விடிய விடிய கால் பண்ணி அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ண தேவையே இல்லை. அது சில நேரங்கள்லாம் அவங்க கஸ்டமருக்கு பிடிக்கவே முடியாது. இப்போ அதுக்கான வேலையை உங்களுக்கு இல்லை. எல்லா சொல்யூஷனுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. அந்த சொல்யூஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, அந்த இதெல்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் தெரியல தெளிவாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இனிமேல் நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் பேக்கேஜ் தெரிஞ்சுக்கலாம், ரீசார்ஜ் டேட் தெரிஞ்சுக்கலாம், சேனல் ஆட் பண்ணிக்கலாம், சேனலில் ட்ராப் பண்ணிக்கலாம். உங்கள் இதில் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தாலும் நீங்களாகவே சால்வ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக் வாட்ஸ்அப்ல இருந்து நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம். உங்க மொபைல்லையும் நீங்க வாட்ஸ்அப் வச்சிருப்பீங்க, பிசிலையும் யூஸ் பண்றதா யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல்லே இருந்து நீங்க எல்லாமே பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது நம்ம எல்லா வீடியோஸும் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு நம்ம வீடியோஸும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.